தேன் பேசி தமிழோட இம்பார்ட்டன்ட் தமிழ் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார் அப்படின்னா விதுரன். பாண்டவர்களிடம் தூது சென்றவர் விதுரன். நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. டேஷ் நெடுநீர் வாய் கடிதினில் மட அன்ன கதியது செல நின்றாள். இவ்வடிகள் இடம்பெறும் நூல் வந்து கம்பராமாயணம். டேஷ் நெடுநீர் வாய் கடிதினில் மட அன்ன கதியது செல நின்றாள். இவ்வடிகள் இடம்பெறும் நூல் கம்பராமாயணம். புலனழுக்கற்ற அந்தாளன் என பாராட்டப்படுபவர் கபிலர். புலனழுக்கற்ற அந்தாளன் என பாராட்டப்படுபவர் கபிலர். பொருந்தாத நூலை தேர்ந்தெடுத்து எழுதுக. நான்மணி கடிகை, நாலடியார், புறநானூறு, இனியவை நாற்பது. இதில் வந்துட்டு பொருந்தாத நூல் அப்படின்னா புறநானூறு. அறிவுடையார் நட்பு எதனை போன்றது? அறிவுடையார் நட்பு வந்து எதனை போன்றது அப்படின்னா வளர்பிறையை போன்றது. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது, ஒழுக்கமில்லாதவரிடம் உயர்வு இருக்காது. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் சுந்தர காண்டம். நூறாசிரியம் எனும் கவிதை நூலின் ஆசிரியர் கவிஞர் பெருஞ்சித்தனார். மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் சிங்கம். அகநானூற்றின் கடைசி நூறு பாடல்கள் அடங்கிய பகுதி நித்திலக்கோவை. குறுந்தொகை எனும் நூலை தொகுத்தவர் பூரிகோ. உத்திரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து திருக்குறள்.